தமிழ் டுடே மோண்டாஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கான காரணங்கள் என்ன, இதில் என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தமிழ் டுடே மோண்டாஸில் பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய இருசக்கர வாகனங்களில் இரவில் மட்டும் இல்லாமல் பகல்லையும் வந்து ஹெட்லைட்ஸ் வந்து எரியும். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுகிற எல்லா விதமான இருசக்கர வாகனங்களுக்கும் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் ஆன் அப்படிங்கிற ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் தமிழ் டுடே மோட்டார்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்முடைய அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். பொதுவாக நம்ம டூ வீலரில் ட்ராவல் பண்ணும்போது ஒருவேளை ஹெட்லைட்டை வந்து நம்ம மறந்து வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா எதிரில் வர்ற பல பேர் வந்து அந்த ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து நிறையவே வந்து போராடுவாங்க. இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் இந்த ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் ஆன் அப்படிங்கிற ஃபியூச்சரை BS4ல ஒரு அம்சமாக சேர்த்துருக்காங்க. இந்த BS4 அப்படிங்கிறது பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்டோட 4வது வெர்ஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய இருசக்கர வாகனங்களில் ஆன் ஆஃப் அந்த சுவிட்ச் கூட இருக்காது. அதற்கு பதிலாக வந்து பிரைட் டிம் சுவிட்ச் மட்டும் தான் இருக்கும். அதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பிரைட் பண்ணலாம் இல்லை வந்து டிம் பண்ணலாம். சரி, இதனால் என்ன பயன் இருக்குது, இதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது வெயிலை வந்து அதிகமாக வந்து அடிக்கும் பொழுது இருசக்கர வாகனங்கள் வந்து வர்றப்போ ரோட்டில் வருகிற வேறு வாகனங்களுக்கு வந்து இருசக்கர வாகனங்கள் வந்து சரியாக வந்து தென்படுறது இல்லை. ஏன் அப்படின்னா, இருசக்கர வாகனங்களோட அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே வந்து காரோ இல்லை வேறு ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அகலம் வந்து அதிகமாக இருக்கும். பார்த்தாலே வந்து ஈஸியாக வந்து கண்ணுக்கு தெரியும். ஆனால் வந்து இருசக்கர வாகனங்களை வந்து சரியாக வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம கண்ணில் வந்து தென்படுறது கிடையாது. இதனால் வந்து விபத்துகள் வந்து அதிகம் நடக்குது. ஸோ பகலில் வந்து இருசக்கர வாகனங்களில் வந்து லைட் வந்து எரியிறப்போ எதிர வர்ற வேறு வாகனங்களுக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தே வர்றது வந்து இருசக்கர வாகனம் தான் அப்படிங்கிறத ஈஸியாக கணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மழை நேரங்களில், அது மாதிரி காலை நேரங்கள், அதாவது அந்த விடிகிற நேரங்கள், அது மட்டும் இல்லாமல் மாலை நேரங்கள், இந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து லைட்டு வந்து போடாமல் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்து எந்த நேரமும் வந்து ஹெட்லைட் எரியிறப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து லைட்டை வந்து தனியாக ஆன் பண்ணுங்கிற அப்படி அவசியம் கிடையாது. ஸோ வந்து விபத்துகள் வந்து பெருமளவு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கேள்வி இருக்கும், அதாவது அதோட பயன்பாடுகள் ஓகே, ஆனால் வந்து எந்த நேரம் வந்து ஹெட்லைட் எரிஞ்சிகிட்டே இருந்தால் நம்முடைய பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் அதோட சார்ஜ் வந்து சீக்கிரமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான். ஆனால் லேட்டஸ்ட் மோட்டார் சைக்கிள்ஸில் அட்வான்ஸ் பேட்டரி சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதோட லோடு தாங்குற அளவுக்கு தான் வந்து அந்த பேட்டரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி வந்து கவலைப்பட தேவையில்லை. அடுத்ததாக பழைய பைக் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பழைய பைக் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ் வந்து பொருந்தாது. ஆனால் அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பகலில் வந்து லைட்டு போட்டு பழகுங்க. ஏன்னா வந்து ஒரு விபத்திற்கான காரணிகளை வந்து குறைப்பதற்காக தான் வந்து இந்த மாதிரியே வந்து பகலில் லைட் எரிய ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து உலக நாடுகள் பல இதிலையும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறையா வந்து ரிசர்ச் பண்ணி அப்படி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய பைக்கில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பகலில் வந்து லைட்டை வந்து எரிய விட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய விபத்துகள் வந்து தவிர்க்கப்படும். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ப்ராசஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்முடைய வெஹிக்கிளில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது எதிர வர்ற இன்னொரு வாகனங்களில் வந்து லைட் எரிஞ்சது அப்படின்னா அவங்கள பார்த்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மேஜிக் மேன் மாதிரி இப்படி இப்படி கையை காமிச்சு லைட் ஆஃப் பண்ணுங்க லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லாமல் இருந்தீங்கனாலே அதுவே வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக வந்து அமையும். ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் ஆன் அப்படிங்கிற ஃபியூச்சர்னால என்ன விதமான பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களே கீழே கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே மோட்டார்ஸ். நன்றி, வணக்கம்.